வண்டிக்கு 15,000 ஆஃபரு, இந்த வண்டிக்கு 15,000 ஆஃபரு, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 6,000 ஆஃபரு, இந்த வண்டிக்கு 5,000 ஆஃபரு, இந்த வண்டிக்கு 7,000 ஆஃபரு. ஹலோ வி ஸ்குவாட், இந்த வீடியோவில் A1ல ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என் பில்லு நான் காட்டுவேன். போகிற ஆஃபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஆஃபரும் இருக்கு. நம்ம கடையில இருந்து ஆரம்பிச்சது, இதை தான் காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ்ல RC இருக்கா ப்ரோ, RX 100 இருக்கா, R15 இருக்கா, R15ல V2 இருக்கா, V3 இருக்கான்ட்டு இப்படி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். அவங்களுக்காக தான் இந்த கன்சல்டன்சியை முக்கியமான டார்கெட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நான் கொண்டு வந்தேன் இந்த ஆஃபர். இங்க பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஹெல்மெட்டும் சரி ஆஃபரும் உண்டு, கன்ஃபார்ம். போன வீடியோல பார்த்த வண்டிக்கும் இப்ப இருக்க வண்டிக்கும் உங்களுக்கே புரிஞ்சிரும். என்னதான் நிறைய கமெண்ட்ஸ் டியூக் வேணும், KTM வேணும், R15 வேணும்னு வந்தாலும் சில கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் வேண்டாம் ப்ரோ, எனக்கு பட்ஜெட் வெஹிக்கிள் ஏதாவது இருந்தா அப்டேட் பண்ணுங்க ப்ரோனு சொல்லிருந்தீங்க. அவங்களுக்காக நான் A1 ஓனர் கிட்ட பேசினேன். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவங்கள்ட்ட இப்ப கையில எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக் தான் இருக்கு. கம்பல்சரி உங்களுக்கு எந்த பட்ஜெட் பைக் வேணும்னாலும் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலே போதும், அவங்க வித்தின் 2 or 3 days குள்ளே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி இருக்காங்க. உங்களுடைய பட்ஜெட் விலையிலேயே ஜோபி விலையே இருக்காது, ஃபினான்ஸ்ல பண்ணி தரேன் சொல்லுவாங்க ஆஃபர்லாம். இது இல்லாம என்ன வண்டி கலர் இருக்கோ அந்த கலர்ல ஹெல்மெட் நான் பண்ணி கொடுத்துறேன். இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் போட்டாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் வரதுனால ஆஃபர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் gift கூட இருக்கு. இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க, வேற லெவல்ல இருக்க போகுது. ஃப்ரீன்னு சொன்னது ஃப்ரண்ட் டிஸ்க் ஆயில், பேக் டிஸ்க் ஆயில், இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், வாட்டர் வாஷ், பாலிஷ் இதெல்லாம் மிரர் பண்ணி கொடுத்துட்டேன். நான் சொல்லணும்னா லிஸ்ட் போட்டுட்டே இருக்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் VS அல்டிமேட். I'm about to go off like a weapon, fuel to the top, got a filled up engine. In my thoughts obsession, I will not stop, no I'm never second guessing. I got a god complex. Hi friends, A1 பைக்லேருந்து இமாமலி பேசுகிறேன். நம்ம கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் உள்ளவங்களுக்கு ஓவரால் எல்லாத்துக்குமே தெரியும். வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தென்னூர் பஸ் ஸ்டாப், GH பஸ் ஸ்டாப் இறங்கி அதுலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். பட்டாபிராமன் சீட்டு வழியாக வந்து உழவர் சந்தை கட்டிங் அதில் தான் நம்ம கடை இருக்குது. இன்னொரு வழி வந்து கோட் ரோடு ஒன்று இருக்கும், கருப்பு பைபாஸ் ரோடு, அதுலேருந்து உழவர் சந்தை பக்கம் தான். உழவர் சந்தையிலேருந்து நம்ம கடை வாக்கிங் டிஸ்டன்ஸ் தனியாகவே தெரியும். சத்திரத்துலேருந்து தென்னூர் பஸ் ஸ்டாப் இறங்கிட்டு ஃபோன் பண்ணினா கூட நானே பிக்கப் பண்ணிக்குவேன். இந்த வீக் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பல்சர் FE-Z, R15 V3, R15 V3 பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது, RS 200 இருக்கு, Duke 200 இருக்கு, RC 200 ரெண்டு வண்டி இருக்கு, Pulsar 220 ரெண்டு வண்டி இருக்கு, R15 Version 2 ஒன்று இருக்கு. ஜெனியூனான கஷ்டப்பட்டு தான் நம்ம வண்டி எடுக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்கும்போது ஜெனியூனா கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தான் நமக்குன்னு ஒரு நேம் இருக்கு, அந்த நேம் நமக்கு எப்பவுமே இருக்கும். சில இது மிரர்லாம் இருக்காது, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், லோக்கல் மிரர்லாம் மாற்ற மாட்டேன். ஒரிஜினலாக ஷோரூம்ல இருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு பில்லு கேட்டாலும் வீடியோவில் பார்த்துட்டு என்னங்க பில்லு இருக்குன்னு சொல்றீங்க, பில்லே நான் காட்டுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு. ஒரு வண்டிக்கு ஸ்டிக்கர் கிட்டே இல்லைனாலும் ஒரிஜினல் ஸ்டிக்கர் கிட்டே நம்ம பண்ணிடுவோம். வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கே புரியும், வண்டியும் குவாலிட்டியாக இருக்கும், தரமாக இருக்கும், இன்ஜின் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆஃபர்ஸ் எல்லாமே எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க. இப்போ கொடுக்க போகிற ஆஃபரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஆஃபரும் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது 10 ரூபா ஆஃபரு, 15 ரூபா ஆஃபர்லாம் நம்ம கடையிலேருந்து ஆரம்பித்தது, இதை தான் காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் வந்து அடித்து சொல்லுவேன், உண்மையாக அதுதான், ஃபேக்டே தான், நான் தான் கொண்டு வந்தேன் இந்த ஆஃபரு. இந்த தடவையும் வந்து கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் வர்றனால பெஸ்டான ஆஃபர் நம்ம கொடுத்தாவணும், வேறு லெவலாகவும் இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஹெல்மெட்டும் சரி ஆஃபரும் உண்டு, கன்ஃபார்மு. நம்ம A1ல மட்டும்தான் அந்த ஆஃபரு பெஸ்டான ஆஃபரு, வேறு லெவல் ஆஃபர் கிடைக்கும். நீங்களே பேனா நோட் எடுத்து நீங்கள் எழுதுகிற அளவுக்கு தான் நம்மள்ட்ட இருக்க ஆஃபரு. வாட்டர் வாஷிலேருந்து A-Z டிஸ்க் ஆயில், இன்ஜின் ஆயிலு, மிரர்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டபுள் டிஸ்க் ஆயிலு, இன்ஜின் ஆயிலு, கூலண்ட் ஆயில் டாப் அப் பண்ணிடுவோம். இதெல்லாம் வாட்டர் வாஷும் ஃப்ரீ, பாலிஷும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இந்த வண்டிக்கு மிரர் இல்லை, மிரர் இல்லைனா கஸ்டமர் கேட்டாங்கன்னா மிரர் போட்டு தான் டெலிவரி கொடுப்பேன், அதுக்கும் நான் காசு அவங்கள்ட்ட வாங்க போகிறது இல்லை. நம்மளோட இது தான், வண்டி எடுக்கிறோன்னா ஆஃபர் சொல்கிறோன்னா அதே ஆஃபரில் தான் வண்டி டெலிவரி ஜெனியூனாக கொடுத்துட்ருக்கேன். அதனால இந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் தேடி வந்துட்டுருக்காங்க. போன வீடியோவில் பார்த்த வண்டிக்கும் இப்போ இருக்க வண்டிக்கும் உங்களுக்கே புரிஞ்சிடும், நம்ம அந்தளவுக்கு டெலிவரி பக்காவாக கொடுத்துட்ருக்கனால தான் அந்தளவுக்கு கஸ்டமர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன்னா நம்மள்ட்ட இருக்க ஆஃபரும் பெஸ்ட்டாக இருக்கும், வண்டியும் தெளிவாக இருக்கும். நம்மள்ட்ட இருக்க ஒரு 10 வண்டி இருந்தாலும் ஜெனியூனாகவும் பக்காவாக இருக்கும். இந்த ஜோபி வேலையே இருக்காது, ஃபினான்ஸில் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க ஆஃபர்லாம், அந்த ஜோபி வேலையே நம்மள்ட்ட இருக்காதுங்க. நம்மளோட ஆஃபரு நம்ம தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம், 10,000
ஃபயர் ஆஃபரு. இது இல்லாமல் என்ன வண்டி கலர் இருக்கோ அந்த கலரில் ஹெல்மெட்டு நான் பண்ணி கொடுத்துட்றேன். கஸ்டமருக்கு பிடிக்கிற ஹெல்மெட்டை நானே வாங்கி கொடுத்துருவேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி RS 200 2018. இந்த வண்டி 25 ரூபா இருந்தால் போதும், மீதி 80% லோனு நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அந்தளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கோச்சிக்காதீங்க, நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வண்டி இதுதான். ஏன் கோச்சிக்காதீங்கன்னு சொன்னோன்னா, இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் போட்டாங்க. வண்டி என்ன ரேட்டு சொன்னோமோ அதே ரேட்டு தான் நம்ம டெலிவரி கொடுக்குறோம். பக்காவாக இருக்குது, அட்வான்ஸ் போட்டு புக்கிங் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தெளிவாக வண்டி கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் இந்த வண்டியோட டீட்டெயில் ஃபுல்லாக சொல்கிறேன். வண்டி பார்த்தீங்கன்னா 2021 திருச்சி வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி, வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. புது வண்டி சொல்லலாம். எக்ஸ்ட்ரா வைசர்லாம் பப்ளூ வைசர்லாம் போட்டிருக்கு. வண்டி தெளிவாக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ரெண்டுமே 99% தெளிவாக இருக்கும். ஜென்யூனான கஸ்டமர் தான் வண்டி எடுத்தோம். இப்போ என்ன ஆஃபர் சொன்னோமோ 2 லேக்ஸ் சொன்னோம், அதே ஆஃபரில் நம்ம டெலிவரி கஸ்டமர் கொடுக்குறோம். ஜென்யூனாக பக்காவாக கொடுத்துட்டோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீன்னு சொன்னது ஃப்ரண்ட் டிஸ்க் ஆயில், பேக் டிஸ்க் ஆயில், இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், வாட்டர் வாஷு, பாலிசி, இது இல்லாமல் மிரர் பண்ணி கொடுத்துட்டேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுங்கனாரு. ஜென்ரல் சர்வீஸ் ஷோரூம் சர்வீஸும் பண்ணி விட்டாச்சு. அதோட டெலிவரியும் பக்காவாக நம்ம ஜென்யூனாக கொடுத்துட்டோம். இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. இந்த வண்டி வந்து புது வண்டி, தெளிவாக இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து RC 200, KTM RC 200 2020 மாடலு. வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக இருக்கு. வண்டியோட ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 80% இருக்கு, பேக் டயர் 85% இருக்கு, தெளிவாக இருக்கு. வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 7000 தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் தெளிவாகவும் இருக்கு. ஒரு மிஸ்டே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். வண்டியோட சர்வீஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா ஆச்சு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஃபர், பெஸ்டான ஆஃபர் கொடுக்க போகிறோம் இந்த வண்டிக்கு. 2020 மாடலு, 2,15,000 நம்ம கோட் பண்ணுறோம். வண்டியோட ரேட்டு 15,000 நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். 2 லேக் ஃபைனலாக பண்ணி கொடுத்துட்றேன். வண்டி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி ஹிஸ்ட்ரியோடு நம்ம டெலிவரி கொடுக்குறோம். வண்டியோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூமில் கூட செக் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஜென்யூனான கஸ்டமர்ட்டு தான் நம்ம தெளிவாகவும் எடுக்கிறோம். ஒரிஜினலாகவும் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ரெண்டு மிரரோட தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து KTM Duke 200. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், ரேரான கலர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது, பேக் டயர் வந்து 90% இருக்குது. அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்குது. 2020-21 மாதிரி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. BS4 மாடலு, டிஸ்க்லேருந்து இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில் எல்லாமே டாப் அப் பண்ணி தெளிவாக இருக்குது. இந்த வண்டியோட ரேட்டு நம்ம கோட் பண்ணுறது என்னென்னா 1,46 கோட் பண்ணுறோம். இந்த வண்டியோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம 6 ரூபா பெஸ்டான ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் ஜென்ரல் சர்வீஸ் நான் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து என்னோட ஏவனை நம்பி வர்றவங்களுக்கு பெஸ்டான ஆஃபர் காண்டி தான் நான் ஜென்ரல் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். நியூ இயர் கிறிஸ்மஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா பண்ணி தருவோம். வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு பெஸ்டான ஆஃபரும் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு மிரர் இல்லை, நான் மிரர் நான் பண்ணி கொடுத்துட்றேன். இது என்னோடது. நம்மளை நம்பி வராங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வண்டியை நம்ம தெளிவாக கொடுக்கணும். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும், ஒவ்வொரு வீக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆஃபர்லேயும் சரி, வண்டியிலையும் சரி, அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஆஃபராகவும் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நான் சொல்லணுன்னா லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். போன தடவை பெரிய லிஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். வண்டி எடுத்தீங்கன்னா மற்ற கடைகள்கிட்ட போனீங்கன்னா எவ்வளோ வரும், ஒரு 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, அது அவ்வளோதான். 4000 ரூபாய் இருக்காது, 3000 ரூபா வரைக்கும் தான். நம்ம கடையோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே தான் ஆஃபர் இருக்கும். பெஸ்ட்டான வண்டியாகவும் இருக்கும், குவாலிட்டியான வண்டியாக இருக்கும், தரமாகவும் இருக்கும். பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பஜாஜ் பல்சர் RS 200 வண்டி, 2018 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி, TN 63 சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும், பக்காவாக இருக்கும். வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கே புரியும். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 18,165 தான் ஓடி இருக்கு. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 99% இருக்கு, புது டயர், பேக் டயர் 70% இருக்கு. நம்ம ஜெனியூன் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னா தான் அந்த அளவுக்கு புரியும். இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 1 லட்சம் நம்ம கோட் பண்றோம். ஃபைனல் ரேட் 90 ரூபா. பார்த்துட்டு வரவங்களுக்கு 90 ரூபா நான் ஃபைனலா பண்ணி தரேன். 2018 WABS மாடல் வண்டி எடுத்து ஒரு ஜென்ரலா ஒரு சர்வீஸ் பண்ணியாச்சு. மிரர் இல்ல, மிரரும் போட்டு கொடுத்தாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ்க்கே உங்களுக்கு காஸ்ட் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 2000 வந்துடும். 2000 இல்லாமல் மிரர், ஒரிஜினல் மிரர் தான் போட்டிருக்கோம். பஜாஜ் ஷோரூமில் போய் தான் நம்ம மிரர் வாங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு தெளிவாகவும் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் நம்ம இப்போ தான் எடுத்து போட்டிருக்கோம். 4,500 ரூபா செலவாயிருக்கு இந்த வண்டி. இதெல்லாம் கோட் பண்ணி தான் நம்ம ஆஃபர் பேஸ் பார்த்தீங்கன்னா 10,000 பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி யமஹா R15 version 2 வண்டி, 2013 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டியோட கண்டிஷன் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். வீடியோவில் பார்த்துருக்கும்போது உங்களுக்கே புரியும். வண்டி அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. ஒயிட் அண்ட் ப்ளூ, ரேரான கலர் இது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 80% இருக்குது, பேக் டயர் ஒரு 85% இருக்குது, தெளிவாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 32,000 சம்திங் தான் ஓடி இருக்குது. இதோட ரேட்டு
வண்டியில் நம்ம கோட் பண்ணுறது வந்து 2013-65 சொல்கிறோம். ஃபைனலாக அந்த வண்டிக்கு ஆஃபர் பண்ணுவோன்னா 5000 பண்ணித்தரேன். வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு 5000 டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன், 60 ரூபா ஃபைனலாக பண்ணித்தரேன். இதுலேருந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னா ஒரு 500 எக்ஸ்ட்ரா கூட நான் பண்ணித்தருவேன். 1 இயர் இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருக்கோம், தெளிவாக இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக இருக்குது. டயர் கண்டிஷன்லேருந்து எல்லாம் ஓவரால் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஃபுல் கிட்டு நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். கஷ்டப்பட்டு வண்டி எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணியாச்சு. இன்ஜின் ஆயிலே கூலண்ட் ஆயிலே ஒரிஜினல் ஸ்டிக்கர் கிட்டு தான் லோகோவோட வந்துடும், பக்கா தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து R15 எமகா R15 version 3 ப்ளூ கலரு, ரேரான கலர் வண்டி, ஃபாஸ்ட் மூவிங் ஆன கலர் இது. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2021 மாடலு, BS6 மாடல் இது. வண்டிக்கு லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டோம், சர்வீஸ் பண்ணியாச்சு. நம்பர் பிளேட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்பர் பிளேட் போட்டிருக்கோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பம்பர் கிட்லாம் நம்ம போட்டிருக்கோம். செலவு பண்ண காசு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 7000 வரும். ஜென்யூனான கஷ்டப்பட்டு எடுத்தால் நம்ம வண்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டெலிவரி நம்ம பக்காவாக கொடுப்போம். கிலோமீட்டர் லோவாக இருக்கும், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணது தேவையில்லை. ஷோரூம் பீஸ்னு சொல்லலாம், அவ்வளோ குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்குது. லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, ஒரிஜினல் மிரரோட தெளிவாக இருக்குது. இதோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1.65 நம்ம கோட் பண்ணுறோம். இதுக்கு எதாவது ஆஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பெஸ்டான ஆஃபர் கொடுக்கலாம். அது 7 ரூபா நான் பெஸ்டான ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன். 7 ரூபா கம்மி பண்ணுவோம், 1.58 ஃபைனலாக பண்ணித்தரேன். Even when you feel low, you can still go.